ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் ஒரு சூப்பரான நியூ ஐடியா பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டே இந்த பர்ஸில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு நார்மல் பர்ஸில் வந்துட்டு மேல் பக்கத்துலேருந்து லாக் வர மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக கீழேருந்து மேலே லாக் வர மாதிரி வச்சுருக்கேன். இந்த பர்ஸை இப்படி ஓப்பன் பண்ணோன்னாக்கா ஒரு நார்மல் பர்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த பர்ஸோட மூடியிலையும் ஒரு பவுச் வர மாதிரி பின்னியிருக்கேன். மேலே இருக்கிற இந்த பவுச்சுக்குள்ளே நீங்கள் ரெண்டு மொபைல் ஃபோன் வரைக்கும் வச்சுக்க முடியும். இந்த பவுச் பின்னுறதுக்கு ஒரு ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த பவுச்சுக்கு மட்டும் ஃப்ளாப் வச்சுருக்கேன். இது என்னக்கா, இந்த மாதிரி மொபைல் ஃபோன் இந்த பவுச்சுக்குள்ளே வைக்கிறீங்கன்னா இந்த மூடியை திறக்கும் போது இந்த மொபைல் ஃபோன் வந்துட்டு கீழே விழறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால ஃப்ளாப் வச்சு மேக்னெட்டிக் லாக்கும் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ட்ரிபிள் கம்பார்ட்மெண்ட் பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பர்ஸ் பின்னிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த மெஜந்தா கலர் பர்ஸ் நார்மலாக பின்னுற மாதிரி பின்னிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் பவுச் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே மறுபடியும் மெஜந்தா கலர் பவுச் வந்துட்டு அட்டாச் பண்ணி பின்னியிருப்பேன். இந்த பர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒயர் குடைகள்லாம் பின்னி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னாக்கா உங்களால் ஈஸியாக பின்ன முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒயர் குடைகள்லாம் பின்னுறீங்கன்னா இது பின்னுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பர்ஸை வந்துட்டு பிகினர் கூட ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். இப்போ இந்த பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பர்ஸ் பின்னுறதுக்கு மொத்தம் 17 ஒயர். ஒரு ஒரு ஒயரும் 2¾ அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த 17 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை இந்த மாதிரி சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். அடுத்து ரன்னிங் ஒயர், இந்த ரன்னிங் ஒயர் இந்த மடிப்பு இருக்கு இல்லையா, இந்த மடிப்புலேருந்து இது வரைக்கும் அளந்துக்கோங்க. அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ மடிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இப்போது இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, அதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இதுலேயும் பின்பக்கம் சுற்றி வர இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். ஒரு ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த ஒயர் பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிற பக்கத்தை எப்படி தள்ளியும் ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்க. இப்போ சரியாக இருக்குது. இப்போ ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர் வந்துட்டு ரைட் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. இதில் தான் மீதி கட் பண்ண 16 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ண ரெண்டாவது ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இதை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ரெண்டாவது ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுனாக்கா அந்த பர்ஸை ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போ அடுத்து மூணாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி தான் கட் பண்ண 17 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரன்னிங் ஒயர்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஒரு ரோல் ஒயரில் 17 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அந்த 17 ஒயர் போக மீதி ஒயர் இருக்கும் பாருங்கள், அதில் ஒரு கார்னரை எடுத்து தான் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோட இருக்கணும். ரன்னிங் ஒயருக்கு மெஷர்மெண்ட் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ண ஒயர்ஸை ரன்னிங் ஒயரில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போது 5 ஒயரை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி மீதி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ண 17 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா ரன்னிங் ஒயர், அதே மாதிரி ரைட் சைட்லேயும் மேல் பக்கம் போகிற அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணணும். இது ஒரு பர்ஸ் அப்படின்றதுனால பேஸில் வந்துட்டு ஒரு வரிசை மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். இப்போ அடுத்து சைடு வால் பின்னலாம். சைடு வால் பின்னுறதுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். மேல் பக்கம் போது இல்லையா, அந்த ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு இந்த ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ சைடு வலிப்பினா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த ஒயரில் நாட் போடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். அப்புறம் சுற்றி வந்து இது வரைக்கும் முடிக்கணும். ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு சுற்றி நம்ம பின்ன போகிறோம். அதுக்கப்புறம் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட் போட்டு ஜாயின் பண்ணுவோம். பிகினருக்காக இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட போகிறோம். சுற்றி ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும், அவ்வளோதான். பிகினருக்காக ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே பார்க்கலாம். புது புது மாடலில் வந்துட்டு ஹேண்ட்பேக் பர்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. பர்ஸ் அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்குக்காகவே தனியாக பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த பர்ஸ் எல்லாமே என்னோடய ஓன் ஐடியாவில் நான் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, பாருங்கள்.
இப்போ நம்ம டபுள் பர்ஸ் வந்துட்டு எப்படி பெயிண்டதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கூடையிலேயே இரட்டை கூடைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரெண்டு கூடையை வந்துட்டு அட்டாச் பண்ண மாதிரி பின்னியிருப்பேன். இதையும் நீங்கள் நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நாட் போடுறேன். இதுதான் கார்னர் டேர்னிங். இப்போ நாட் போட்டுட்டு இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நம்ம ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு போகிறோம். இது வந்துட்டு ரெண்டாவது கார்னர் டேர்னிங். நார்மலாக ஒரு கூடை நம்ம பின்னுறோம் அப்படின்னாக்கா அந்த கூடையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பேஸை அகலமாக போடுவோம். இது சின்ன பர்ஸ் அப்படின்றதுனால ஒரு வரிசை மட்டும்தான் பின்னியிருக்கும். மற்றபடி நார்மல் கூடைக்கு நம்ம எப்படி கார்னர் டேர்ன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கேருந்து ரன்னிங் ஒயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பின்னி காமிச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த பக்கம் கார்னர் டேர்ன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கம் கார்னர் டேர்ன் பண்ணி இந்த ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். இப்போது ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் தனித்தனியாக இருக்கும். இதை லேடர் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணும் பாருங்கள், இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழ் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் தான் மடிக்கணும். மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். அடுத்து இதே நாட்லேயும் மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான், இதுதான் லீடர் நாட். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இப்போது லீடர் நாட் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எந்த நாட்டில் நீங்கள் லீடர் நாட் போட்டிங்களோ, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த ஒயர்லேருந்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், ரெண்டாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த ரன்னிங் ஒயர் வச்சு எப்பவும் போல் சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். இந்த ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரெண்டாவது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரி மூணாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? பீனருக்காக ரெண்டாவது ரவுண்டில் ஒரு நாலு நாட்டு மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நீங்களே பின்னிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒயர் குடைகள்லாம் பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா லேடர் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு ரெண்டு முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இதுக்காகவே தனியாக வீடியோவும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது அஞ்சு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரெண்டாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது ரவுண்டு பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடித்தாச்சு. பின்னி முடித்ததுக்கப்புறம் ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் தனித்தனியாக இருக்கும். இதை லேடர் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து லூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த லூப்புக்குள்ளே போடணும். இது செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? இப்போ கடைசியாக தேர்ட் ஸ்டெப், இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும் இல்லையா, அந்த ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான், இதுதான் லீடர் நாட். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இந்த மாதிரி லீடர் நாட் போட்டு நம்ம குடைகளை பின்னும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு நமக்கு தெரியாது. இப்போது ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எந்த நாட்டில் நீங்கள் லீடர் நாட் போட்டிங்களோ, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த ஒயர்லேருந்து அடுத்த ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது மூணாவது ரவுண்டோட ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு எப்பவும் போல் ஒரு ஒரு ஒயர்லேயும் சுற்றி நாட் போட்டு வரணும். நாட் போட்டு வந்துட்டு இந்த ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லீடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி நாலாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் இந்த பர்ஸோட சைட் வால் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இந்த பர்ஸோட சைட் வாலை நீங்கள் எட்டு இல்லை ஒன்பது ரவுண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க. இது பர்ஸ் அப்படின்றதுனால இதுக்கு மேலே ஹைட் பின்னிங்கனாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ எட்டு இல்லை ஒன்பது ரவுண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க. இப்போ ஹைட் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த பவுச்சில் வந்துட்டு நான் எட்டு ரவுண்டு பின்னியிருக்கேன், ஆனால் நீங்கள் ஒன்பது ரவுண்டு கூட பின்னிக்கலாம். இப்போ அடுத்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன்.
கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஃப்ரண்டில் மட்டும் ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். இந்த பக்கம் சைடில் ஃபஸ்ட்டு வருஷம் பின்னும் இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் சைடில் ஃபஸ்ட்டு வருஷம் பின்னும் பாருங்கள். இதிலேருந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒயர்ஸை சொருக போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வருஷம் பின்ன அந்த ஒயரை கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஒயரை ஒரு 4-5 நாட்டுக்குள்ளே சொருகிக்கோங்க, போதும். இப்போது இதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த ஒயரை நம்ம சொருக்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு வரிசை போட்டோம் இல்லையா, அந்த ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போது சைடில் கரெக்டாக ஒரு ஒரு ஒயரை நம்ம சொருகி முடிச்சாச்சு. அடுத்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒயரையும் சொருகிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா பேக்கில் இருக்கிற ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம், உங்களோட விருப்பம் தான். ஏன்னா மேல் பக்கம் வந்துட்டு ஒரே அளவில் தான் நமக்கு ஒயர் போகும். ஏதாவது ஒரு பக்கத்து ஒயரை உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே சொருகி முடிச்சிருங்க. இந்த எல்லா ஒயர்ஸையும் ஒரு 4-5 நாட்டுக்குள்ளே சொருகிக்கோங்க, போதும். அந்த எண்டு வரைக்கும் சொருகணும்னு அவசியம் இல்லை. எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் பர்சுக்குள்ளே குட்டி குட்டியாக ஒயர் இருக்கும் இல்லையா, அதையும் சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். சொருகி முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன ஒயரை கட் பண்ணியும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ஒன் சைடு மட்டும் கொஞ்சம் ஒயர் இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு ரெண்டு வரிசை தனித்தனியாக ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம், மூடி மாதிரி. இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு இப்போது ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் தான் நாட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரில் ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. இனி அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைடில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது ரெண்டாவது வரிசை பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வரிசை பின்னும் பாருங்கள், அதே மாதிரி ரெண்டாவது வரிசை பின்னணும். இதை நீங்கள் பர்ஸோட மூடின்னு கூட வச்சுக்கலாம். இந்த மூடியில் வந்துட்டு நான் வெறும் ரெண்டு வரிசை மட்டும்தான் பின்னியிருக்கேன். ஆனால் நீங்கள் 3-4 வரிசை கூட தாராளமாக போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இந்த பர்ஸ் பின்னுறதுக்கு 2.5 ஒயர் எடுத்தேன். உங்களுக்கு வந்துட்டு 2.75 ஒயர் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக 3-4 வரிசை கூட பின்னிக்கலாம். இதே மாதிரி ஒரு பெரிய ஹேண்ட்பேக்கு மூடி போட்டு அந்த மூடிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பவுச் அட்டாச் பண்ணி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது ரெண்டு வரிசை பின்னோம் இல்லையா, அந்த ரெண்டு வரிசையிலையும் அந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணோம் பாருங்கள். அந்த ரன்னிங் ஒயரை மட்டும் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். ரெண்டு வரிசை பின்னும். ஸோ ரைட் சைடு 2 ஒயர், லெஃப்ட் சைடு 2 ஒயரை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. மேல் பக்கம் போகிற ஒயரை சொருகக்கூடாது. இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் 2-2 ஒயரை சொருகி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இப்போ பின்னும் இல்லையா, சேம் அதே மாதிரி அதே மெஷர்மெண்ட்டில் இன்னொரு பர்ஸை வந்துட்டு நம்ம பின்ன போகிறோம். ரெண்டு பர்ஸை தனித்தனியாக பின்னி ஒன்றா அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது பர்ஸையும் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம பின்னும் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பின்னணும், எந்த மாற்றமும் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்துட்டு இதில் 8 ரவுண்டும் மூடியில் 2 வரிசையும் பின்னி காமிச்சேன் இல்லையா. ஆனால் இந்த பர்ஸில் ஹைட்டு வந்துட்டு 9 ரவுண்டும் மூடியில் 1 வரிசையும் பின்னியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். ரெண்டு பர்ஸையும் ஒரே மாதிரி 8 ரவுண்டு இல்லை 9 ரவுண்டு பின்னிக்கோங்க. அதே மாதிரி மூடியில் 3 வரிசை இல்லை 4 வரிசை பின்னிக்கோங்க. ரெண்டு பர்ஸ் இப்போ நம்ம தனித்தனியாக பின்னியாச்சு. அடுத்து இந்த ரெண்டு பர்ஸையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட போகிறோம். இந்த ஒயர்ஸை எப்படி சொருகிறேன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ ரைட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஒயரை லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த பர்ஸ்க்குள்ளே சொருகி விடுறேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ரைட் சைடு இருக்கிற அந்த பர்ஸுக்குள்ளே சொருகி விடுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த மாதிரி ரெண்டு பர்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறோம், ஆனால் ஃப்யூச்சரில் ரெண்டு பர்ஸும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடாதான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. அந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஐடியாவும் நான் சொல்லியிருப்பேன். இந்த ஒயரை சொருகும் போது பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவது வரிசையிலையும் சேர்த்து சொருகிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சொருகிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ரெண்டாவது ஒயரை சொருக்க போகிறேன். ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஒயர் வந்துட்டு மேலே இருக்கணும், லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் வந்துட்டு கீழே இருக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயர் மேலே இருக்குது, லெஃப்ட் சைடு ஒயர் கீழே இருக்குது, கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி மாற்றி சொருகுனீங்கன்னா ஒரு நாட் மேலே இன்னொரு நாட் உட்காராது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருக போகிறீங்க அப்படின்னாக்கா, ரைட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயர் மேல் பக்கமும் லெஃப்ட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயர் கீழே பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு சொருகி விடணும். அதே மாதிரி ரெண்டு வரிசையில் சொருகணும். இப்போ பாருங்கள், அந்த ரெண்டாவது வரிசையிலையும் சேர்த்து சொருகிறேன்.
அடுத்து மூணாவது நாட்டில் இருக்கிற ஒயர் பாருங்கள், ரைட் சைடு ஒயர் மேலேயும் லெஃப்ட் சைடு ஒயர் கீழே இருக்கிற மாதிரி வச்சு சொருக்கி விடணும். ஃபஸ்ட்டு நாட்லேயும் சொருக்கிறேன், அதே மாதிரி ரெண்டாவது நாட்லேயும் சேர்த்து சொருக்கிக்கிறேன். ரைட் சைடு சொருக்கிற மாதிரியே லெஃப்ட் சைடும் சொருக்கணும். சொருக்கிட்டு நல்லா ஒரு முறை டைட் பண்ணிக்கோங்க, லூஸ் இருக்கக்கூடாது. இப்போது ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று எப்படி சொருக்கிறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதே மாதிரி தான் எல்லா ஒயர்ஸையும் சொருக்கணும். ஓகேவா? இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு பர்சையும் ஒன்றா அட்டாச் பண்ணி பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு பர்சையும் நீங்கள் பிடிச்சி இழுத்தாலும் இது தனித்தனியாக பிரிஞ்சு வராது. சப்போஸ் இது உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுனாக்கா இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த நாட்டை சுற்றி இந்த மாதிரி ஒரு ரவுண்டு கொண்டு வந்து மறுபடியும் இந்த நாட்லேயே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் எல்லா ஒயர்ஸையும் சொருகி விட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது. அப்படி இல்லைனாக்கா ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு நாட்டு, அதுக்கப்புறம் எண்டில் ஒரு நாலு நாட்டை மட்டும் இந்த மாதிரி சுற்றி நீங்கள் சொருகி விட்டுக்கலாம். இப்போது இன்னொரு மெத்தட் என்னன்னாக்கா, இந்த ஒயரை அப்படியே பர்ஸ்க்குள்ளே கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு பர்ஸுக்குள்ளேயே கூட சொருகி விட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்ஸ்க்குள்ளே நீங்கள் சொருகும் போது இந்த ஒயர்ஸை கட் பண்ண வேண்டியதில்லை. ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் இந்த பர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் சொருகி விட்டுக்கலாம். எல்லா ஒயர்ஸையும் இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு ஒயர், எண்டில் ஒரு நாலு ஒயரை மட்டும் இந்த மாதிரி இந்த பர்ஸ்க்குள்ளேயே சொருகி விட்டுக்கோங்க. நானும் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு ஒயர், எண்டில் ஒரு ரெண்டு ஒயர், அதுக்கப்புறம் மிடில் ஒரு ரெண்டு ஒயரை மட்டும் இந்த பர்ஸுக்குள்ளேயே சுற்றி சொருகி விட்டுட்டேன். விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா ஒயர்ஸையும் சிசரை வச்சு கட் பண்ணிட்டேன். ஓகே, ரொம்ப சிம்பிள் மெத்தடில் மூடியிலையும் ஒரு பவுச் வர மாதிரி இந்த பர்ஸை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு பவுச்சும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எதை வந்துட்டு நீங்கள் பர்ஸாக யூஸ் பண்ண போகிறீங்க, எதை மூடியை யூஸ் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் எந்த பக்கத்தை மூடியை வைக்க போகிறீங்களோ அந்த பவுச்சுக்கு கண்டிப்பாக ஃப்ளாப் வைக்கணும். ஃப்ளாப் வைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் அந்த பவுச்சுக்குள்ளே வைக்கிற திங்ஸ் வந்துட்டு அந்த மூடியை திறக்கும் போது கீழே விழறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளாப்பையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். இந்த ஃப்ளாப்பை பின்னுறதுக்கு எட்டு ஒயர், ஒரு ஒரு ஒயரும் ரெண்டு அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எட்டு ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மூடியோட இந்த ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்குள்ளே இப்படி விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். அந்த பவுச்சோட வாய்ப்பகுதி இருக்குது பாருங்கள், அதை ஒட்டினா மாதிரியே தான் ஃப்ளாப்பை பின்னணும். தள்ளி பின்னிடக்கூடாது, அதாவது கீழே வந்துட்டு ஒரு வரிசை கூட இறக்கி பின்னக்கூடாது. இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் சரிசமமாக வச்சுக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். பர்ஸை பின்னி முடித்ததுக்கப்புறம் ரெண்டு வரிசை மூடி பின்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் பின்ன போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு, அடுத்து ரெண்டாவது நாட் போடுறேன். இந்த ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க, இதுலேயும் வந்துட்டு அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ சரியாக இருக்குது. இப்போ ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு ஹோல்குள்ளே வந்துட்டு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ மூணாவது ஹோல்குள்ளே விடணும். இந்த ஹோலுக்கு பக்கத்து ஹோல்குள்ளே இப்படி விடணும். விட்டு அதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஒரே ஸ்ட்ரெயிட்டில் தான் இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். இந்த ரெண்டு ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். இந்த ஃபஸ்ட்டு நாட் போடும்போது மேல் பக்கம் போகிற அந்த ஒயரை பிடிச்சி இழுத்துடக்கூடாது. கொஞ்சமாக பிடிச்சி இழுத்து நீங்கள் நாட் போட்டிங்கனாலும் ரெண்டாவது நாட் போட்டதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் வரும். சப்போஸ் அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நாட் போடும்போது கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா ரெண்டாவது நாட்டும் கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், அப் அண்ட் டவுன் எதுவுமே இல்லை. இப்போ அடுத்து மூணாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இந்த ஹோலில் ஒயர் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக விட்டு அதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக இப்படி வெளி பக்கமாக எடுக்கிறேன். இந்த ரெண்டு ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட் போடும்போது மேல் பக்கம் போகிற ஒயரை இழுக்கக்கூடாது. அந்த ஒயர் என்ன அளவில் இருக்கோ அப்படியே வச்சு நாட் போடணும். இப்போ அடுத்து பக்கத்துலேயே ரெண்டாவது ஒயரில் நாட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணு ஒயரை வச்சு ஆறு நாட் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஹோலில் எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணணும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, இன்னும் அஞ்சு ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும். ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். மேலே இருக்கிற அந்த பவுச்சோட வாய்ப்பகுதிக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஃப்ளாப்புக்கு ஒயரை அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ரைட் சைடு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க.
இந்த ஃப்ளாப்பில் மொத்தம் 6 வருஷம் வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இப்போ 2வது வருஷம் பிகினருக்காக எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு கொஞ்சமாக விட்டுருங்க, விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைடில் உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி 3வது வரிசை பின்னணும். இந்த ஃப்ளாப்பில் மொத்தம் நான் 6 வருஷம் வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளாப்போட மெஷர்மெண்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் 7 வருஷம் 8 வருஷம் கூட போட்டுக்கலாம். இந்த ஃப்ளாப் எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதே மாதிரி ஃப்ளாப்பில் மொத்தம் 6 வருஷம் பின்னணும். 6 வருஷம் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ளாப் நம்ம பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் இந்த ஃப்ளாப்குள்ளேயே சொருகி விடணும். மேல் பக்கம் போது இல்லையா, அந்த ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் இந்த ஃப்ளாப்குள்ளேயே சொருகி விட்டுக்கோங்க. மேல் பக்கம் போகிற ஒயரையும் இந்த மாதிரி சொருக்கணும். இதே மாதிரி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சைடில் போகும் பாருங்கள், அந்த ஒயரையும் இந்த ஃப்ளாப்குள்ளேயே மடித்து சொருக்கணும். இப்போ எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ளாப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சாச்சு. அடுத்து இந்த ஃப்ளாப்பில் வந்துட்டு கண்டிப்பாக லாக் வைக்கணும். இந்த லாக்குக்காக மேக்னெட்டிக் லாக் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மேக்னெட்டிக் லாக் உங்களுக்கு கடை கட்டி பரவாயில்ல, வெல்க்ரோ இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் லாக் மாதிரி வச்சுக்கலாம். இந்த மேக்னெட்டிக் லாக்கு வந்துட்டு 2 பீஸ் கொடுத்துருப்பாங்க. மூடியில் ஒன்று அட்டாச் பண்ணுவோம், அப்புறம் பர்ஸில் வந்துட்டு ஒன்று அட்டாச் பண்ணுவோம், அப்புறம் 2 வாஷரும் கொடுத்துருப்பாங்க. இதில் பள்ளமாக இருக்கும் பாருங்கள், இதை தான் பேக்கில் அட்டாச் பண்ணணும். ரைட் சைடு 8 நாட்டு, லெஃப்ட் சைடு 8 நாட்டு விட்டுட்டு கரெக்டாக சென்டரில் இந்த லாக்கை வந்துட்டு செட் பண்ணணும். இந்த ஃப்ளாப்பில் இது படுதான்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே வாஷர் வைக்கணும். வாஷர் வச்சுட்டு கட்டிங் பிளேடு இருந்துச்சுனாக்கா அதை டைட் பண்ணி விட்டுருங்க. அந்த மேக்னெட்டிக் லாக்கில் வந்துட்டு பின்னு மாதிரி வருது பாருங்கள், அதை சைடில் வளைச்சி விடணும். அவ்வளோதான், சைடில் வளைச்சி விட்டிங்கன்னா தான் அந்த லாக் நமக்கு வெளியே வராது. இப்போ பர்ஸில் வந்துட்டு ஒரு பீஸை அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி ஃப்ளாப்பில் இன்னொரு பீஸை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளாப்லேயும் கரெக்டாக சென்டர் பார்த்து கரெக்டாக லாக் ஆகுதான்னு பார்த்துட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக லாக் ஆகுது. இப்போ செட் பண்ணிவிட்டு வாஷர் வச்சுக்கிறேன். வாஷர் வச்சுட்டு இந்த பின்னை வந்துட்டு வளைச்சி விட்டுருங்க. சைடில் வளைச்சி விடணும். இதையும் இப்படி வெளி பக்கமாக சைடில் வளைச்சி விட்டுக்கிறேன். வளைச்சி விட்டுட்டு இன்னும் ஒரு முறை நல்லா பிடிச்சி டைட் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு மூடியில் இருக்கிற அந்த பவுச்சுக்கு ஃப்ளாப்பும் வச்சாச்சு, லாக்கும் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து இந்த மூடிக்கும் இந்த பர்ஸுக்கும் சேர்த்து ஒரு லாக் நம்ம வைக்க போகிறோம். இந்த லாக் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லாக் வைக்கிறதுக்கு 2 ஒயர், ஒரு ஒயரும் 2.5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பர்ஸ் வருது இல்லையா, இந்த பர்ஸோட பேஸில் தான் இந்த 2 ஒயரையும் சென்டர் பார்த்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 6 ஹோல் விட்டுட்டு 7வது ஹோலுக்குள்ளே இந்த ஒயரை இப்படி உள்ளுக்குள்ளே விடுறேன். அதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக இப்படி வெளி பக்கமாக எடுக்கிறேன். கரெக்டாக சென்டர் பார்த்து வைக்கணும். இப்போ இதே மாதிரி 2வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இந்த ஹோல் வழியாக இப்படி விட்டு அதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக இப்படி வெளி பக்கமாக எடுக்கணும். இப்போ 2 ஒயரையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஹோல் இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 6 ஹோல் இருக்கும். மிடில் இருக்கிற 4 ஹோலில் இந்த 2 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு இந்த 4 ஒயர்லேயும் தனித்தனியாக நம்ம நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு கொஞ்சமாக விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு நாட் போடுறேன். மூடி பின்னும் பாருங்கள், அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பின்ன போகிறோம். இப்போ இதே மாதிரி 2வது ஒயர்லையும் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இந்த 2 ஒயரையும் ஒரு முறை அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போது ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். இப்போ பக்கத்துலேயே 2வது நாட் போடுறேன். இப்போ நம்ம 4 நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து 2வது வரிசை பின்ன போகிறோம். 2வது வரிசை எப்படி பின்ன போகிறோம்னா, இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு போகிறோம். இது வந்துட்டு ஒரு புது மெத்தடில் ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த ரன்னிங் ஒயரை எப்படி உள் பக்கமாக கொண்டு போயிட்டு இந்த ரன்னிங் ஒயரை மடித்து அந்த ஃபஸ்ட்டு ஒயர்லேருந்து மறுபடியும் லெஃப்ட் டு ரைட் பின்னிட்டு போவோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஒயர்ஸை அப்படியே ரிவர்ஸில் பின்னிட்டு போக போகிறோம். ஸோ ரிவர்ஸில் நம்ம பின்ன போகிறதுனால ரன்னிங் ஒயர்
ரோலோடு இருந்துச்சுன்னா நம்மளால் பின்ன முடியாது. அதனால் ஒரு 6 அடி வரைக்கும் ரன்னிங் ஒயரை தனியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ரிவர்ஸில் பின்னிட்டு போக முடியும். இப்போது 2வது நாட் போடுறேன். இப்போ நம்ம ஒரு பட்டி மாதிரி பின்ன போகிறோம் இல்லையா, இந்த மாதிரி பின்னுறது வந்துட்டு 3 மெத்தடில் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இங்கே சைடில் இமேஜ் ஷோ ஆகுது பாருங்கள். இது வந்துட்டு ஒரு டிஃபன் கேரியர் மாடல் பேஸ்கெட். இந்த பேஸ்கெட்டோட அந்த பட்டி பார்த்தீங்கனாக்கா எப்பவும் போல் லெஃப்ட் டு ரைட் மட்டும்தான் பின்னியிருப்பேன். அந்த ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே மடித்து பின்னியிருப்பேன். அந்த மாதிரியும் நீங்கள் பின்னிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரியும் ஈஸி மெத்தடில் நீங்கள் பின்னிக்கலாம். இந்த மெத்தட் வந்துட்டு பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ரைட் டு லெஃப்ட் வந்துட்டு ரிவர்ஸில் பின்னியாச்சு. பின்னிட்டு இதே ரன்னிங் ஒயர் வச்சு இப்போது நம்ம ரைட் சைடு பின்னிட்டு போகிறோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த பக்கத்தில் நம்ம பின்னிட்டு போகிறோம். இதே மாதிரி கிராஸ் ஸ்ட்ரைப்லேயும் நம்மளால் பின்ன முடியும். கிராஸ் ஸ்ட்ரைப்பில் எப்படி பின்னுறதுனாக்கா இந்த பப்பி மாடல் பேக் இருக்குது பாருங்கள், இந்த பேக்கோட காது, அதுக்கப்புறமா 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஃப்ளவர் பேஸ்கெட்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி பேஸ்கெட்டோட பெட்டல்ஸு, அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டி மாதிரி தான் இருக்கும். இந்த பேக்குக்கு நான் கிராஸ் ஸ்ட்ரைப்பில் தான் அந்த பட்டி வைக்கணும்னு நினச்சேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள் ரைட் சைடு இது 4வது நாட் போடுறேன். இப்போ ரைட் சைடு பின்னிட்டு வந்தாச்சு. அடுத்து மறுபடியும் ரிவர்ஸில் இந்த மாதிரி பின்னிட்டு போகிறோம். நம்ம மேக்னெட்டிக் லாக் வைக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக இந்த பட்டி பின்னிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்னெட்டிக் லாக் கிடைக்காது. அதுக்காக நான் என்ன ஐடியா பண்ணுவேன்னாக்கா பெரிய பெரிய கூடைகளுக்கு கூட பட்டன் ஹோல் வச்சு பின்னியிருப்பேன். நம்ம ஷர்ட் பட்டன்லாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி பெருசாக பட்டி பின்னி அதுக்குள்ளே ஹோல் வச்சு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டும் வீடியோஸ் போட்டிருக்கேன். இதையும் நீங்கள் நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்டில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதே மாதிரி சிக்ஸாக் டைப்பில் மாற்றி மாற்றி இந்த பட்டன் அந்த பட்டியை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோம் இல்லையா. இதே மாதிரி ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது சிக்ஸாக் டைப்பில் இந்த பட்டியை பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. அப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் கொஞ்சமாக இருக்கும் இல்லையா, இதை கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் இந்த பட்டிக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி டைப்பில் பட்டி பின்னும்போது இந்த ஒயர்ஸ் எல்லாமே சொருகி விடுற வேலை நமக்கு மிச்சம். நம்ம சீக்கிரமாகவும் பின்னி முடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு பட்டி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி பட்டையாக ஒரு பூஜா பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் மாதிரி வச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம். ஆனால் இந்த மெத்தடில் ஹேண்டில் வச்சோனாக்கா கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காகவே இருக்காது, இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஹேண்டில் வைக்கவே வைக்காதீங்க. இந்த மாதிரி பட்டி மாதிரியே ஆல்ரெடி கிராஸ் டைப்பில் அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் டைப்பில் நம்ம வீடியோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கோம். இது எல்லாமே என்னோடய ஒன் ஐடியாவில் பண்ணியிருக்கேன். இது பின்னும்போதே இது ஒரு ஹேண்டிலாக பண்ணலாமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஆனால் நான் பண்ணல. இந்த மாதிரி ஹேண்டில் நம்ம பின்னோம்னாக்கா கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காகவே இருக்காது. நீங்கள் ஒயர் குடைகள் எல்லாம் பின்னி சேல் பண்ணுறீங்கன்னா கஸ்டமர்கிட்ட கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஹேண்டில்ஸை நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. இப்போது பட்டி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த பர்ஸ்லேயும் பட்டிலையும் மேக்னெட்டிக் லாக் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். அந்த ஃப்ளாப்பில் அட்டாச் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் பண்ணுறேன். அப்புறம் கரெக்டாக சென்டர் பார்த்து பர்ஸ்லேயும் இன்னொரு பக்கத்து அந்த லாக்கை அட்டாச் பண்ணுறேன். லாக் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த வாஷர் நமக்கு வெளியே தெரியும். இது தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இதில் பட்டன் ஒட்டி விட்டுருங்க. பெரிய பட்டன் மாதிரி எதுவும் கடைக்காட்டி பரவாயில்ல. கூட பின்ற ஒயர்லேயே அழகான பூக்கள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது. அந்த மாதிரி பூக்களை கூட இதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டபுள் பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.